Hi guys, a very good evening to all of you. Welcome to Ada 247 Tamil. This is Prenava. So, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு தான் என்ன இருக்கு நமக்கு RRB PO exam வந்து இன்னைக்கோட நாலு ஷிஃப்ட் பத்தி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருக்கோம் இன்னைக்கு செஷன் ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா. சோ காலையில இருந்து மொத்தமா நாலு ஷிஃப்ட்டும் நடந்துருக்கு. நாலு ஷிஃப்ட்டுமே எப்படி நடந்துருக்கு அப்படின்ற ஒரு ரிவ்யூ பார்த்துக்கலாம் சரிங்களா. சோ மொத்தமா எக்ஸாம்ஸ் ஃபுல்லாவே எப்படி கேட்டிருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு ஈஸியா இருந்திருக்கா இல்ல கஷ்டமா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நம்ம பார்த்துடலாம். ஆரம்பிச்சிடலாங்களா? ஓகே டன். ஸோ இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்டாக, அதாவது ஈஸி டு மாடரேட் தான் சொல்கிறாங்க சரிங்களா. ரொம்ப கஷ்டம், அட்டனே பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லல. ஸோ ஷிஃப்ட் ஒன் சரிங்களா பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் தான் சொல்கிறாங்க சரிங்களா. ஈஸி டு மாடரேட் தான் சொல்கிறாங்க. ஓவராலாக நம்மளால் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்க முடியும்னா 60+ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா. மொத்தமாக 80 questions இருக்கு, 80க்கு 60+ன்றதுலாம் ஒரு விஷயமே கிடையாதுப்பா, ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே, அப்போ 60+ இதில் வாங்கிடலாமா? ஓகே, அப்போ என்னென்ன க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்டாங்க ஓகேங்களா, எதை பேஸ் பண்ணியான க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்டி பார்த்துடலாம் சரிங்களா. ஆப்டியில் என்னென்னலாம் கேட்டாங்க அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்க சரிங்களா. டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், இது டிஐ கேட்டிருந்தாங்க, டேபிள் கொடுத்துட்டு டிஐ கேட்டிருந்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் லைன் கிராஃப் ஒன்று கேட்டிருந்தாங்க சரிங்களா. அப்புறம் என்னது, பாட்மாஸ் வச்சு கேட்டிருந்தாங்க சரிங்களா. சிம்பிளிஃபிகேஷன் சொல்லுவாங்களா அது கேட்டிருந்தாங்க. அரித்மெட்டிக் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா. அரித்மெட்டிக் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கம்மியான க்வெஷ்சன்ஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராங் நம்பர் கேட்டிருந்தாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ராங் நம்பர் நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா குவாட்ரடிக், அதாவது இன்இக்வேஷன்ஸ், இன்இக்வாலிட்டிஸ் சரிங்களா. குவாட்ரடிக் இக்வேஷன் சொல்லுவாங்க, இன்இக்வாலிட்டிஸும் கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ இது மொத்தமாக சேர்த்து எவ்வளோ க்வெஷ்சனாக இருந்துச்சு, ஒரு 40 questions இருந்துச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ரீசனிங், ரீசனிங் பார்த்தீங்கன்னா சரிங்களா, ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா லைன், அதாவது என்ன சொல்றது, லீனியர் சீட்டிங் கேட்டிருந்தாங்க சரிங்களா. இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஸ்ட்ரெயிட் லைன்ல உட்கார்ந்துருக்காங்க, எல்லாமே ஒரே டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த் பேஸ்டு பசிலாக இருந்துச்சு, மந்த் பேஸ்டு பசில் இருந்துச்சு. அப்புறம் என்ன, ஃப்ளோர் பேஸ்டு இருந்துச்சு சரிங்களா. இப்போ மொத்தமாக 9 floors இருக்கு, ஒரு 10 floors இருக்கு, இதில் வந்து இவங்க இந்த ஏஜ்ல, இவங்க வந்து இந்த இந்த ஏபிசிடியிலேருந்து ஒரு 10 வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அதில் 10 floors இருக்கு, இந்த இந்த ஃப்ளோரில் இவங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்லுவாங்க சரிங்களா, அது தெரியும்ல. அடுத்து ஏஜ் வச்சுருந்துச்சு ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்லலாம், ஆஸ் யூஷுவல் சிலாஜிசம் இருந்துச்சு. சிலாஜிசம்ல எல்லா க்வெஸ்சன் பேப்பர்லேயும் இருக்கும், இதெல்லாம் டவுட்டே கிடையாது சரிங்களா. இன்இக்வாலிட்டிஸ் இருந்துச்சு, ஆட் ஒன் அவுட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் சேர்ந்து இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ டைரக்ஷனும் கொடுத்துருவாங்க, டிஸ்டன்ஸும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இவ்வளோ தூரத்தில் இந்த டைரக்ஷனில் போனாங்க, இங்கேருந்து லெஃப்ட் திரும்பினாங்க, அங்கேருந்து ரைட்டு திரும்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் டி கோடிங்கோடது 2 sets இருந்துச்சு சரிங்களா. கோடிங் டி கோடிங்கோடது 2 sets இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 80 questionல ஆவரேஜாக 60 questions அட்டன் பண்ணலாம்ப்பா, அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. 60 questions அட்டன் பண்ணுறது நாட் அ பிக் டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஃபார் ஷிஃப்ட் 1 சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 2, அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஷிஃப்ட் 2 சொல்கிறாங்க. ஷிஃப்ட் 2 பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு சரிங்களா. ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. அண்ட் இதோட அப்ராக்சிமேஷன் அட்டம்ப்டும் பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே கொடுக்கறது நாட் அ பிக் டீல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. 60க்கு மேலே நீங்கள் அட்டம் கொடுக்கறதுன்றது ஒரு அந்தளவுக்கு சாதனைலாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாருமே 60க்கு மேலே கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்களா, 20க்கு மேலே கொடுத்துட்டாங்கப்பா. ஸோ நீங்களும் 20க்கு மேலே கொடுக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் அதே மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா. என்ன சொல்லலாம், இயர் பேஸ்டு பசிலாக இருந்துச்சு. இது வந்து ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா இயர் பேஸ்டாக இருந்துச்சு ஓகேங்களா. கரண்ட் இயர் வச்சு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னது, பாக்ஸ் பேஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னா,
அன்சர்டன் நம்பர் வந்து இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் உட்காந்துருக்காங்க, இந்த டைரக்ஷனில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது அன்சர்டனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளோர் பேஸ்டு இருந்துச்சு. அப்போ எல்லா குவெஸ்டன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் பேஸ்டு வருதுன்னு சொல்லலாம். சர்க்குலர் சீட்டிங் இருந்துச்சு, சரிங்களா, சர்க்குலர் சீட்டிங் இருந்துச்சு, இன்இக்வாலிட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னது, சிலோஜிசம், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், டைரக்ஷன் ஆர் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்று தான், சரிங்களா. அப்புறம் என்ன சொல்லலாம், டிஜிட் பேஸ்டான க்வெஸ்சன் ஒன்று இருந்துச்சு, சரிங்களா. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் சொல்கிறாங்க, ஓகேங்களா, ரீசனிங்கில் சொல்கிறாங்க. இதே ஆப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அதே என்ன சொல்கிறது, சிம்பிளிஃபிகேஷன் போர்ட்மாஸோடது, அதுக்கப்புறம் குவாட்ரடிக் இருந்துச்சு, அப்புறம் ராங் நம்பர் எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க, டேட்டா சஃபிஷியன்சி ரெண்டு செட்டு இருந்துச்சு, சரிங்களா, ரெண்டு செட்டு இருந்துச்சு. அப்புறம் அரித்மேட்டிக் இருந்துச்சு, அப்புறம் பார் கிராஃப் இருந்துச்சு, சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு டேபிளோட டிஐ ஒன்று இருந்துச்சு, சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, 80 க்வெஸ்சன்ஸ் அவுட் ஆஃப் 80 62-63 அசால்ட்டாக வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. 62-63 அசால்ட்டாக வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா Shift 3, சரிங்களா. Shift 3 பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்கிறாங்க, என்னென்னா ஈஸி டு மாடரேட் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. Shift 3 என்னது, ஈஸி டு மாடரேட் தான்ப்பான்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னது, 60 மட்டும் இல்லைப்பா, 62-63 வாங்கிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. அதே ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. 62+ அசால்ட்டாக வாங்கிடலாம்ப்பா அப்படின்றாங்க, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஷிஃப்ட்டை விட இந்த ஷிஃப்ட் என்னது, கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதில் மேக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் இருந்துச்சு, சரிங்களா, அரித்மெட்டிக் இருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்லலாம், கேஸ் லெட்டர் இருந்துச்சு, சரிங்களா. அண்ட் தென் டேபிளோ டேட்டா இருந்துச்சு, டிஐ இருந்துச்சு. அதே சிம்பிளிஃபிகேஷன், அப்புறம் லைன் பார் ஒன்று இருந்துச்சு, லைன் கிராஃப் ஒன்று இருந்துச்சு, பார் கிராஃப் இல்லை லைன் கிராஃப் இருந்துச்சு. இதில் வந்து ராங் நம்பருக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ மற்ற ரெண்டு செட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ராங் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க, சரிங்களா. அடுத்துக்கு அடுத்த ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வித்தியாசமாக கேட்டிருக்காங்கன்னு அதையும் பார்த்துக்கலாம். இதுலேயும் ஒன்று லீனியர் சீட்டிங் இருக்கு, சரிங்களா, லீனியர் சீட்டிங் இருக்கு, சர்க்குலர் சீட்டிங் இருக்கு, வேற என்ன சொல்லலாம், டெசிக்னேஷன் பேஸ் பண்ணியிருக்கு, இவங்க இவங்க இந்தந்த ரோலில் இருக்காங்க, அசிஸ்டன்ட் மேனேஜரு, மேனேஜரு, டீம் லீடு அந்த மாதிரி சொல்கிறது, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு லீனியரும் இருக்குது, பட் எத்தனை நம்பர்னு தெரில, சரிங்களா. எக்ஸாக்டாக இத்தனை பேர்னு சொல்லாமல் சர்ட்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் உட்காந்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மந்த் அண்ட் டேட் பேஸ்டான பசில் இருந்திருக்கு, ஓகேங்களா. வேற என்ன சொல்லலாம், சிலோஜிசம் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் என்னது, கோடிங் இருக்குது, கோடிங் அண்ட் டிகோடிங் இருந்திருக்கு. வேற அந்த வவுல் கன்சனன்ட் வச்சுலாம் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்கப்பா, அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சரிங்களா. வவுல் கன்சனன்ட்ஸ் வச்சு அது கரெக்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனிங்ஃபுல் வேர்டு இருந்திருக்கு, இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் இன்னும் நீங்கள் பழகலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்குறாங்க, கண்டிப்பாக நிச்சயமாக வரும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணாதீங்க, லேட் பண்ணாதீங்க, சரிங்களா. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Shift 4. ஸோ இந்த Shift 4 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுவுமே பார்த்தீங்கன்னா Shift 3 மாதிரி ஈஸியாக தான் இருந்திருக்கு. இதோட அட்டம்ப்டும் பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இதுலேயும் என்ன பண்ணலாம், 60 மேலே ஈஸியாக வாங்கிடலாம், சரிங்களா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேஸ்லெட் கேட்டிருக்காங்க, கேஸ்லெட் டிஐ கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் டேபிளோடும் கேட்டிருக்காங்க,
சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. லைன் கிராஃப் இதுலயும் மிஸ்ஸிங், அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்திருக்கு, செகண்ட் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் சர்க்குலர் டெசிக்னேஷன் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. என்ன கேட்டிங்கன்னா ஸோ ஷிஃப்ட் ஃபோரும் ஷிஃப்ட் த்ரீயும் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருந்திருக்கு, அதே மாதிரி ஷிஃப்ட் ஒன் அண்ட் டூ பார்த்தீங்கன்னா சிமிலராக இருந்திருக்கு. ஸோ மொத்தமாக ஒன் அண்ட் ஆவரேஜாக என்ன சொல்கிறாங்கன்னா 60க்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் அட்டம் கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. 60க்கு மேலே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் நான் சொன்ன டாப்பிக்லாம் பார்த்துட்டு போயிடுங்க சரிங்களா. மறக்காமல் என்ன பண்ணுங்க, நான் சொன்ன டாப்பிக்லாம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி எனக்கு க்வெஸ்சன் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, நம்ம லேட் பண்ணிடவே கூடாது சரிங்களா. லேட் பண்ணிடவே கூடாது. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க ஓகேங்களா. சரிப்பா, ஸோ நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேவா, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேவா. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் டேவோட ஸ்பெஷலாக நம்ம அட்டாவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ என்ன ஆஃபருன்றதை பார்த்துடலாமா. ஓகே, ஸோ என்ன ஆஃபர்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேட்சஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அட்டா 247ல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடில் இருக்க பின்னாடி இருக்கிற 6 பேட்சஸ்மே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 6 பேட்சஸில் நீங்கள் எந்த பேட்ச் வாங்கினாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் டேயோட காரணமாக செலிப்ரேஷனோட என்ன பண்ணியிருக்கோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னோட ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலான் இருக்கும் சரிங்களா. ஸோ Y350ன்ற கோடு ஓகேங்களா, என்ன சொல்கிறேன் Y350ன்ற கோடை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒரு காசும் கட்டாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைக்கும் சரிங்களா. ஓகேப்பா, மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க. அண்ட் அடுத்து வரப்போகிற டெஸ்ட் சீரீஸுமே நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இதை ஆரம்பிக்கிறோம் சரிங்களா. ஓகேப்பா, தேங்க்யூ ஸோ மச். செஷனை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி செஷன் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அட்டா 247 தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு நீங்கள் போய் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, நீங்கள் எவ்வளோ அட்டம் கொடுத்தீங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச். பாய், ஹாவ் அ குட் டே.